தெய்வத் தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத் தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே, கண்ணல் தமிழே காவியமே. தமிழே தேனிசையே, தின்ற தவழ்ந்திடும் ஏனிசையே. கோடியாய் கொண்டவளே, எட்டு தொகையே எழில் வடிவே, ஏவல கோடியாய் கொண்டவளே. தெய்வத் தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தமிழே தேனிசையே, தின்ற தவழ்ந்திடும் ஏழிசையே. தொல்காப்பியமே தமிழமுதே, தூய நன்னூல் வளம் தந்தவளே. தொல்காப்பியமே தமிழமுதே, தூய நன்னூல் வளம் தந்தவளே. சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே. தலத்திலே எம்பெருமான் ராமபிரான் கம்பர் ராமாயணத்திலே கூறியபடியாக சுமார் 7 அடிக்கும் உயரமாக கம்பீரமான கோஷத்தில் அழகான வதனத்துடன் காட்சியளிக்கிறார். இது பெருமை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் ராமருக்கு இடது பாகம் சீதை அமர்ந்திருப்பார், இங்கே வித்தியாசமாக வலதுபுறம் அமைந்துள்ளார். ஆகவே இது கல்யாண கோலத்தில் அமைந்துள்ள காரணத்தினால் ராமருக்கு கல்யாண ராமர் என்று பெயர். இடது பக்கம் லக்ஷ்மணரும் அதே போல் ஆஞ்சநேயரும் வடக்கு புறமிருந்து எம்பிராட்டி சீதையை பார்த்தவாறு தெற்கு நோக்கி அமைந்துள்ளார்.
சுமார் 8 அடி உயரமுள்ள ராமர் இடதுகையில் கோதண்டத்தை ஏந்தியபடி கம்பீரமான காட்சியுடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
காற்று வரும் தடையாவும் பறந்தோடும் மழை திறந்தார் போர் இன்பம் வந்தும் மனை மீதிலே தங்கும் வழை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும் மழை திறந்தார் போர் இன்பம் வந்தும் மனை மீதிலே தங்கும் ஜெயம்பதை தருவாய் ஜெயராமா மங்களம் தருவாய் ஸ்ரீராமா மதங்களை கடந்த சிவராமா ஸ்ரீராமா ரகுராமா ஜெயம்பதை தருவாய் ஜெயராமா மங்களம் தருவாய் ஸ்ரீராமா மதங்களை கடந்த சிவராமா. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏரியை தூர்வாகும் பணி செய்து கொண்டிருந்த போது அங்கே அக்ரஹாரத்தில் பெருமக்கள் உபயோகித்த மட்பாண்டங்களையும் இதர பிற பொருட்களையும் கண்டெடுத்ததாக கூறப்படுகிறது. இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஆஞ்சநேயர் கழனி என்று அழைக்கப்படும் ஒரு இடம் உள்ளது. அங்கே பலகையாக ராமபிரான் கையில் வில்லேந்திய சின்னம் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே முன்பு காலத்தில் இது ஒரு பெரிய மாட வீதியாகவும் அங்கே பெருமக்கள் வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கிராமத்தில் சுமார் 26 வீடுகள் மட்டுமே இன்று மிஞ்சியுள்ளது. மேலும் இந்த ராமரை கல்யாண ராம் என்று குறிப்பிடுவதற்கு இன்னும் சில காரணங்கள் உண்டு. இங்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை நீங்கி இங்கே ராமரை வழிபட்டு சென்றால் வெகு விரைவில் சுமார் 3-6 மாதத்திற்குள்ளாகவே திருமணம் நடைபெறும் என்பது வெகு சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் குழந்தை பாகியம் வேண்டி இங்கே வருபவர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தியும் அதே போல் அவருக்கு செந்தூர காப்பு செய்தும் வழிபட்டால் வெகு விரைவில் குழந்தை பாகம் கிடைக்கும் என்பதும் அதிகம். எனவே வருகிற பெருமக்கள் அனைவரும் எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் பகவானை சேவித்து கொண்டு வந்து ராமரை அருளை பெறுமாறு தாழ்மனும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பாவங்கள்
ராமன் கோயில் என்ற கிராமத்தில் கடம்பத்தூர் அடுத்து செஞ்சிப்பாணம்பாக்கம் திருத்தணி போகிற வழியில் இருக்கிறது ராமன் கோயில். அந்த ராமர் கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். பங்குனி மாதத்தில் 10 நாள் திருவிழா ரொம்ப அமோகமாக நடக்கிறது. நீங்கள் எல்லோரும் வந்து ராமர் இருக்கிறார், சீதை, லட்சுமர் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. இந்த இடத்துல இருக்கிறது கல்யாண ராமர். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை இருக்கிறது, வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் எல்லாம் வேண்டின்னு போனால் எல்லாம் நல்லதே நடக்குது. புனர்பூசத்துக்கு ரொம்ப அமோகமாக நடக்கிறது, ஜனங்கள் எல்லோரும் வரலாம். ஏகாதசியம் மாதம் மாதம் நடத்துகிறாங்க இங்கே. எல்லாம் 5 தினதோறும் வந்து பூஜை நடத்துகிறாரு. நீங்கள் எல்லோரும் கருடாழ்வார் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். பங்குனி மாதம் திருவிழாக்கும் வரலாம், நீங்கள் மாதம் மாதம் புனர்பூசத்துக்கும் வரலாம், ஏகாதசிக்கும் வரலாம், எல்லாம் நல்லது நடக்குது. நீங்கள் எது வேண்டிக்கின்னு போனாலும் உடனே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் திருத்தணிக்கு போகிற வழியில் செஞ்சிப்பாண்டம் பக்கம் இறங்கி நீங்கள் கோயிலுக்கு வரலாம். யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நேராக வரலாம். நீங்கள் வந்தால் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ராமர் கோயில் திருத்தலத்தில் 4 வருஷமாக தான் ரொம்ப விமர்சையாக பண்ணுறோம் திருவிழாலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் எல்லாமே கூரை வீடு தான். இப்போது இந்த ராமருக்கு எப்போ பூஜை, நல்லா மாதம் மாதம் புனர்பூசம், கிருத்திகை, இது எல்லா விசேஷ நாள்லேயும் நல்லா பண்ணுறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாமே கூரை வீடுன்றதே கிடையாது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க, திருத்தலத்தில் வந்து உங்களுக்கு வேணுன்றதை வேண்டிங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும்.